The one and only Botticelli. Botticelli and Raphael. Shirts and trousers. புதிய தலைமுறை நேயர்களுக்கு வணக்கம். இதற்கு முன்பாக தளபதி அப்படின்ற ஷோ வந்து நம்ம பண்ணோம். தலைவர்கள், அதாவது கட்சி நிறுவனர்களாக ஒரு கட்சியை தோற்றுவிச்சவங்களா அப்படின்னு, அவங்களோட தளபதிகளாக யார் இருந்தாங்க அப்படின்றத நம்ம கடந்த நிகழ்ச்சிகளில் வந்து பார்த்தோம். கிட்டத்தட்ட ஒரு 8 தலைவர்களோட தளபதிகளாக அவங்க கடைசி வரைக்கும் அவங்க கூட யார் இருந்துட்டு இருக்கா அப்படின்ற விஷயங்கள் குறித்து வந்து நம்ம பார்த்தோம். அந்த நிகழ்ச்சிக்கு வந்து உங்களோட மிகப்பெரிய ஆதரவை வந்து நீங்கள் கொடுத்துருந்தீங்க. ஒருவேளை அந்த நிகழ்ச்சியை பார்க்காத நேயர்கள் இருந்தால் கீழே வந்து அதற்கான லிங்க் இருக்கு, தளபதி ஷோவோட லிங்க், அதை வந்து நீங்கள் பார்த்துக்கலாம். இந்த தளபதிக்கு அடுத்ததாக நம்ம வந்து பார்க்க போகிறது அப்படின்னா நாயகன் அப்படின்ற நிகழ்ச்சியின் மூலமாக அவங்களை வந்து வாரம் வாரம் வந்து சந்திக்க இருக்கிறோம். நாயகன் அப்படின்னா என்ன அப்படின்னு நம்ம பார்த்தோன்னா, அவங்க எல்லாருக்கும் நல்லாவே தெரியும், இந்தியா முழுமைக்குமே வந்து ஒரு திருவிழா போல் வந்து தேர்தல் வந்து நடந்துட்டுருக்கு. உலகின் மிகப்பெரிய ஒரு ஜனநாயக நாடு இந்தியா அப்படின்னும் போது இங்கே நடக்கிற அந்த தேர்தல் அப்படிங்கிறதே வந்து ஒரு திருவிழா தான். கிட்டத்தட்ட 90 கோடிக்கும் மேலான மக்களை வந்து வாக்களிக்க வைக்கிறது அப்படின்றது ஒரு மிகப்பெரிய ப்ராசஸ் அப்படின்ற வகையில் ஒரு மிகப்பெரிய ஒரு திருவிழா போல் இந்த நாடாளுமன்ற தேர்தல் வந்து நடந்துட்டுருக்கு. தலைவர்கள் வந்து காரசாரமாக ஒருவர் அவர்களோட திட்டங்கள், கட்சி கொள்கைகள் அப்படின்னு கடுமையான விமர்சனங்கள் அப்படின்னு போயிட்டுருக்கு. இது எல்லாமே எதுக்கு அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா, சில மாநிலங்களில் சட்டமன்ற தேர்தல் நடக்குது, அங்கே வந்து ஒரு எம்எல்ஏவாகவோ, அதே போல் நாடாளுமன்ற தேர்தல் இந்தியா முழுமைக்கும் நடக்குது, அங்கே வந்து எம்பியாக வெற்றி பெறுறது அப்படின்றது தான் அனைவரோட ஒரு முக்கியமான இலக்காக இருக்குது. ஒட்டுமொத்தமாக பார்த்தீங்கன்னா இந்தியாவோட ஆட்சியை பிடிக்கிறது, அந்தந்த ஆந்திரா ஒடிசாவில் சட்டமன்ற தேர்தல் நடக்குது, அங்கே மாநிலத்தில் ஆட்சியை பிடிக்கிறது அப்படின்றது ஒரு அல்டிமேட் கோல் அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா, மக்கள் மனங்களை வென்று அவங்களோட வாக்குகளை வாங்கி வந்து வெற்றி பெறுறது அப்படின்றது தான் இருக்குது. மக்கள் மனங்களை வென்று ஒரு எம்எல்ஏவோ ஒரு எம்பியாவோ ஆகுறது அப்படின்றது ரொம்ப சாதாரண விஷயம் இல்லை. வெளிப்படையாக பார்க்கும்போது எம்எல்ஏ ஆகிட்டாங்க, எம்பி ஆகிட்டாங்க அப்படின்னு சொல்லலாம். ஆனால் அதற்கு அவங்க வந்து மக்களை சந்தித்து அவங்கக்கிட்ட வந்து தங்களோட கருத்துக்களை சொல்லி பல்வேறு விஷயங்கள் மூலமாக மக்களோட மனங்களை வந்து வென்றெடுக்கிறாங்க. இந்திய தேர்தல் காலத்தில் ஒரு முறை இருமுறை வெற்றி பெறுறது அப்படின்றதை தாண்டி 5 முறை, ஏன் வந்து 10 முறை, 11 முறை, 13 முறை அப்படின்னு தொடர்ச்சியாக வெற்றி பெற்ற தலைவர்கள் கூட இருக்காங்க. அப்படின்னு மக்கள் மனங்களை வென்றவர்கள், தொடர்ச்சியாக வென்று சிம்மாசனமிட்டு அமர்ந்த நாயகர்கள் குறித்து தான் இந்த நிகழ்ச்சியில் வந்து நம்ம பார்க்க போகிறோம். நாயகன் ஷோவோட முதல் நிகழ்ச்சிக்கு வந்து உங்களை வந்து வரவேற்கிறேன். முதல் நிகழ்ச்சியில் வந்து நம்ம யாரை பார்க்க போகிறோம் அப்படின்னா, இந்த முறை அவர் வெற்றி பெற்று ஆட்சியை பிடித்து முதல்வர் ஆனால், முதல்வராகி ஒரு 3 மாதங்களை மட்டும் கடந்தால் இந்தியாவிலேயே அதிக ஆண்டுகள் முதல்வராக பதவி வகித்தவர் அப்படிங்கிற ஒரு பெருமைக்கு சொந்தக்காரரான ஒருவர் குறித்து தான் வந்து நம்ம வந்து பார்க்க போகிறோம். ஏறக்குறைய பார்த்தீங்கன்னா 24 வருஷம் 79 நாட்கள் தொடர்ச்சியாக வந்து ஒடிசாவோட முதல்வராக நவீன் பட்நாயக் வந்து பதவி வச்சுட்டு வராரு. நவீன் பட்நாயக்கு முன்னாடி முதலிடத்தில் இருப்பவர் அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா, சிக்கிமோட முன்னாள் முதல்வராக இருந்த பவன்குமார் சாம்பிளிங், அவர் தான் முதலிடத்தில் இருக்கார். அவர் 24 ஆண்டுகள் 196 நாள் முதல்வர் பதவியை தொடர்ச்சியாக வந்து முதல்வர் பதவியில் வந்து இருந்திருக்கார். அவருக்கு அடுத்ததாக 24 ஆண்டுகள் 96 நாட்களோட முதல்வர் பதவியில் தொடர்ச்சியாக இருந்து 2வது இடத்துல வந்து இருக்கிறவர் தான் நவீன் பட்நாயக். 3வது இடம் அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா, ஜோதி பாசு நம்ம அனைவராலும் அறியப்பட்ட ஒரு கம்யூனிஸ்ட் தலைவர், மேற்கு வங்கத்தில் தொடர்ச்சியாக 23 வருடம் 117 நாட்கள் முதல்வர் பதவியில் இருந்தார். ஓராண்டுக்கு முன்பாக தான் ஜோதிபாசை கடந்து 2வது இடத்திற்கு வந்து நவீன் பட்நாயக் வந்தார். இந்த முறை வெற்றி பெற்று ஒடிசாவோட முதல்வராக நவீன் பட்நாயக் வந்து ஒரு 3 மாதம் ஒரு ஏறக்குறைய ஒரு 100 நாட்களை கடந்தால் இந்தியாவில் அதிக ஆண்டுகள் முதல்வரான ஒரு பெருமை நவீன் பட்நாயக்கு சேரும். நவீன் பட்நாயக் அப்படின்னு நம்ம பார்த்தோன்னா, ஓ இவ்வளோ பெரிய ஒரு ஹிஸ்ட்ரி இருக்குது, இந்தியாவிலே அதிக முறை முதல்வராக இருந்தவர் அப்படின்ற சாதனைக்கு சொந்தக்காரராக இருக்கார். கிட்டத்தட்ட 5 முறை ஏற்கனவே வெற்றி பெற்றிருக்காரு, இந்த முறை வெற்றி பெற்றால் 6வது முறை. அப்படின்னா தீவிரமாக அரசியல் மீது ஈடுபாடு கொண்டவரா, சின்ன வயதுலேருந்தே வந்து அரசியல் தலைவராகணும், ஒடிசாவை வந்து ஆளணும் அப்படின்னு இருந்தவரா அப்படின்னு பார்த்தோம்னா கண்டிப்பாக கிடையாது. பல திரைப்படங்களில் வந்து பார்த்துருப்போம், ஒரு ஊரில் வந்து அவர் அப்பா இருப்பார், அவர் அந்த ஊருக்கே வந்து மிகப்பெரிய ஒரு தலைவராக இருப்பார், மக்களுக்கான பிரச்சனைகளுக்கு குரல் கொடுக்குறவராக, மக்களுக்காக மண் களத்தில் நிற்கிறவராக இருப்பார். அவருக்கு ஒரு பையன் இருப்பார், எங்கேயாவது வந்து வெளிநாட்டில் படிச்சுட்டு எங்கேயாவது வெளியில் ஏதாவது ஒரு பிஸ்னஸ் பண்ணிட்டு ஒரு ஜாலியான ஒரு லைஃப்,
நான் சொல்லும் போதே வந்து தமிழ் சினிமாலேயே பல படங்கள் வந்து உங்க மைண்ட்ல வந்து வந்து போகும். அப்படிப்பட்ட ஒருவர் தான் வந்து நவீன் பட்நாயக். நவீன் பட்நாயக் வந்து 1946 அக்டோபர் 16 வந்து ஒடிசால இருக்கிற கட்டாக் நகர்ல வந்து பிறக்கிறாரு. நவீன் பட்நாயக்கோட தந்தை ஒடிசால ஒரு மிகப்பெரிய ஒரு மூத்த ஒரு தலைவர், முன்னாள் முதல்வர், மத்திய அமைச்சர், சுதந்திர போராட்ட வீரர் அப்படின்னு பல பெருமைகளுக்கு சொந்தக்காரர். அவரோட இரண்டாவது மகன் தான் நவீன் பட்நாயக். நவீன் பட்நாயக் வந்து ஏறக்குறைய வந்து பள்ளி படிப்பு அப்படின்னு பாத்தீங்கன்னாலே ஒடிசாலே இல்ல, டோராடூன்ல தான் வந்து படிக்கிறாரு. அடுத்ததா வந்து டெல்லியில படிக்கிறாரு. பட்டப்படிப்பு அப்படின்னு பாத்தீங்கன்னா கலை சார்ந்த ஒரு படிப்பை தான் வந்து அவரு தேர்ந்தெடுக்கிறாரு. சிறு வயதுல ஓவியத்தின் மீது அவருக்கு வந்து ரொம்ப ஆர்வம் இருக்கு. ஆடை வடிவமைப்பு உள்ளிட்ட விஷயங்கள்லயுமே அவருக்கு வந்து ரொம்ப ஆர்வம் இருக்கு. டெல்லியில ஓப்ராய் ஹோட்டல்ல ஒரு ஆடை வடிவமைப்பு சார்ந்த ஒரு நிறுவனத்தை தான் வந்து நவீன் பட்நாயக் வந்து நடந்துட்டு வராரு. அந்த நிறுவனத்தோட கஸ்டமர்ஸ் எல்லாம் யாருன்னு பாத்தீங்கன்னா உலக அளவுல பிரபலமானவர்கள் தான் அந்த நிறுவனத்தோட கஸ்டமர்ஸாக இருக்காங்க. அந்த வகையில் ஒரு எலைட் லைஃப் தான் வந்து நவீன் பட்நாயக் வந்து வாழ்கிறாரு. கிட்டத்தட்ட 50 வயது வரைக்கும் அவர் வந்து அமெரிக்காவில் தான் இருக்காரு. மிகச்சிறந்த எழுத்தாளரும் கூட. ஓவியம், எழுத்து, ஆடை வடிவமைப்பு அப்படின்னு ஒரு மாதிரி கலைநயம் சார்ந்த விஷயங்களில் ஈடுபாடு கொண்டவராக தான் இருக்காரு. 1997 ஒடிசா மக்களுக்கு மிகப்பெரிய அளவில் ஒரு அதிர்ச்சி உண்டாகக்கூடிய ஒரு விஷயம் வந்து நடந்தது. அது வந்து பிஜு பட்நாயக்கோட அந்த மறைவு அப்படின்னு நம்ம சொல்லலாம். பிஜு பட்நாயக்கோட இறப்புக்கு பிறகு அவர் நின்று வெற்றி பெற்ற அந்த அஸ்கா நாடாளுமன்ற தொகுதியில் யாரை வேட்பாளராக நிறுத்தலாம் அப்படின்ற ஒரு கேள்வி வந்து ஒன்று உருவாகுது. அப்படின்ற போது நவீன் பட்நாயக் வந்து இரண்டாவது மகன், அவரோட அண்ணன் இருக்காரு பிரேம் பட்நாயக், அவரை நிறுத்தலாமா அப்படின்னு சொல்லி முடிவு பண்ணுறாங்க. ஆனால் அவர் பார்த்தீங்கன்னா அவர் வந்து ஒரு தொழிலதிபர், தொழில் சார்ந்த ஒரு விருப்பமுடையவராக இருக்காரு. நவீன் பட்நாயக்கு தங்கை ஒருத்தங்க இருக்காங்க, கீதா மேக்தா. அவங்களுமே வந்து ஜேர்னலிஸ்ட், எழுத்தாளர் அப்படின்னு அமெரிக்காவில் ரொம்ப புகழ் பெற்றவராக இருக்காங்க. அவங்களுமே இந்த அரசியல் அமெரிக்கா விட்டு வரது கூட அவங்க வந்து தயாராக இல்லை. அப்போது வந்து ஜனதா கட்சியில் தான் பிஜு பட்நாயக்கும் இருக்காரு. ஜனதா கட்சியில் அந்த அஸ்கா தொகுதியில் போட்டிடுறதுக்கு பிஜு பட்நாயக் மறைவு அப்படின்றதுல அந்த அனுதாபத்தை வைத்து நம்ம வந்து தேர்தலை எதிர்கொள்ளலாம் அப்படின்னு ஜனதா கட்சியில் வந்து முடிவு பண்ணுறாங்க. அப்படி அரசியல் களத்திற்கு, தேர்தல் களத்திற்கு வந்தவர் தான் நவீன் பட்நாயக். அது மட்டுமே காரணமா அப்படின்னா அது மட்டும் காரணம் இல்லை. அவ்வளவு மக்கள் வந்து கூடியிருக்காங்க தன்னோட தந்தைக்காக. எல்லோருமே வந்து கதறி அழுகிறாங்க, ரொம்பவே வந்து வேதனைப்படுறாங்க. தன்னோட தந்தை மறைவுக்கு ஏன் இவ்வளோ பெரிய ஒரு மக்கள் வந்து இவ்வளோ கண்ணீர் வடிக்கிறாங்க, ஏன் இப்படி இருக்காங்க அப்படின்னு நவீன் பட்நாயக் கூட வந்து ஒரு கேள்வி எழுது. அதற்கான விடை தேடும் போது எங்களுக்கு இனிமே யார் இருக்கா அப்படின்னு சொல்லி ஒடிசா மக்கள் வந்து சொல்றாங்க. இவ்வளவு காலம் எங்களுக்காக என்ன பிரச்சனை என்ன வந்தாலுமே வந்து எங்களுக்கான ஒரு தலைவராக வந்து பிஜு பட்நாயக் இருந்தார், இனிமே எங்களுக்காக யார் இருக்கா அப்படின்ற கேள்வி வந்து வருது. அந்த கேள்வி நவீன் பட்நாயக் மனசில் ஒரு மிகப்பெரிய ஒரு தீயா, வேள்வி தீயா வந்து எழுது. அதே நேரத்தில் ஜனதா கட்சியிலையுமே நவீன் பட்நாயக் வந்து வேட்பாளராக நிறுத்தலாம் அப்படின்னு முடிவெடுக்கிறாங்க. 1997 அஸ்கா தொகுதியில் நடந்த இடைத்தேர்தலில் வந்து நவீன் பட்நாயக் போட்டியிடுறாரு. கிட்டத்தட்ட 60,000 வாக்குகள் வித்தியாசத்தில் வெற்றி பெற்று எம்பியாக, நாடாளுமன்ற உறுப்பினராக தேர்ந்தெடுக்கப்படுறாரு. நவீன் பட்நாயக் தொடர்ச்சியாக வந்து ஜனதா தளத்தில் அவருக்கு வந்து சில கருத்து மோதல்கள் வந்து உண்டாகுது. அந்த நிலையில் 1997 டிசம்பர் 26 வந்து பிஜு ஜனதா தளம் அப்படின்னு தன்னோட தந்தை பேர் ஜனதா தளம் சேர்த்து பிஜு ஜனதா தளம் அப்படின்னு ஒரு கட்சியை வந்து நவீன் பட்நாயக் உருவாக்குறாரு. நவீன் பட்நாயக் பிஜு ஜனதா தளம் கட்சியை உருவாக்கும் போது பல்வேறு விமர்சனங்களை வந்து எதிர்கொண்டாரு. அதற்கு பல காரணங்களும் இருக்கத்தான் செய்யுது அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஏன்னா நவீன் பட்நாயக் பிஜு ஜனதா தளம் கட்சியை ஆரம்பிக்கும் போது அவருக்கு ஒடிய மொழியை எழுதுவதற்கு கூட தெரியாது. ஒடிய மொழியை பேசுவதற்கு கூட ரொம்பவே வந்து சிரமப்பட்டு தான் பேசுவார். சிறு வயதிலிருந்தே டெல்லி அப்படின்னு வளர்ந்தவர், டெல்லி அமெரிக்கா அப்படின்னு வளர்ந்ததுனால ஆங்கிலம் மற்ற மொழி புலமை அப்படின்றது அவருக்கு ரொம்பவே நல்லா இருந்தது. அந்த ஒடிய மொழி அப்படின்றது அவருக்கு பேசுவதற்கே ரொம்ப சிரமமாக இருந்தது. படிக்கவோ எழுதவோ தெரியாத நிலையில் தான் இருந்தார். இப்படிப்பட்ட ஒருவர் ஒடிசாவோட கலாச்சாரத்தை, பண்பாட்டை வந்து எப்படி வந்து காப்பாற்றுவார், இவர் அரசியலில் ரொம்ப நாள் வந்து தாக்கு பிடிக்க மாட்டார், ஜீன்ஸு ஷார்ட்ஸு அப்படின்னு போட்டுட்டு ரொம்ப ஒரு மாதிரி ஒரு ஜாலிபாயாக சுற்றிட்டு இருந்த ஒருத்தர் வந்து எப்படி வந்து அரசியல் களத்தில் வந்து தாக்கு பிடிப்பார் அப்படின்ற பல்வேறு விமர்சனங்கள் வந்து நவீன் பட்நாயக் கட்சியை ஆரம்பித்த போது, அவர் வந்து அரசியல் களத்துக்கு வந்தபோது வந்து எழுந்தது. ஆனால் நாட்கள் செல்ல செல்ல நவீன் பட்நாயக்கோட அந்த செயல்பாடுகள் அப்படின்றது கொஞ்சம் கொஞ்சமாக அனைவரையும் வந்து கவனிக்க வைத்தது அப்படின்னு தான் வந்து நம்ம சொல்லலாம். தொடர்ச்சியாக பார்த்தீங்கன்னா 1998 மீண்டும் வந்து நாடாளுமன்ற தேர்தலில் அதே அஸ்கா தொகுதியில் போட்டியிட்டு நவீன் பட்நாயக் வந்து வெற்றி பெறாரு. அந்த முறை வாஜ்பாயோட அமைச்சரவையில் வந்து அவர் வந்து சுரங்கத்துறை அமைச்சராக இருக்காரு. அப்போதும் கூட மக்களுக்கான செயல்பாடுகள் அப்படின்றது, அவரோட செயல்பாடுகள் வந்து
ரொம்பவே போற்றப்படுது. தொடர்ச்சியாக வந்து பார்த்தீங்கன்னா வாஜ்பாயோட அரசு கவிழ்ந்த பிறகு 99லையுமே அஸ்காலை வந்து போட்டிட்டு எம்பி ஆகிறாரு. ஆரம்பகட்ட அந்த தேர்தல் பயணம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா முதல் 3 தேர்தலில் வந்து அவர் நாடாளுமன்ற தேர்தலில் தான் போட்டிட்டு எம்பியாக அமைச்சராக மத்திய அமைச்சராக எல்லாம் வந்து பதவி வைக்கிறாரு. 2000 நடந்த சட்டமன்ற தேர்தலில் பாஜகவோட கூட்டணி வச்சு தேர்தலை சந்திக்கிறாரு நவீன் பட்நாயக். 84 இடங்களில் போட்டிட்ட பிஜு ஜனதா தளம் 68 இடங்களில் வெற்றி பெறாங்க. 63 இடங்களில் போட்டிட்ட பாஜக 38 இடங்களில் வெற்றி பெறாங்க அப்படின்னு அந்த முறை வந்து பிஜு ஜனதா தளம் பெரும்பான்மையான இடங்களை வந்து பிடிக்கிறாங்க. 2000 கிஞ்சிலி சட்டமன்ற தொகுதியில் வந்து நவீன் பட்நாயக் போட்டியிட்டு எம்எல்ஏவாக வெற்றி பெறாரு. முதன்முறையாக ஒடிசாவோட முதல்வராக நவீன் பட்நாயக் வந்து பொறுப்பேற்கிறாரு. நவீன் பட்நாயக் முதல்வராக பொறுப்பேற்கும் போதே வந்து அவருக்கு முன்பாக பல்வேறு சவால்கள் இருக்கு. நம்ம எல்லோருக்குமே தெரியும், அடிக்கடி புயல் வெள்ளம் அப்படின்னாலே ஒடிசா அப்படின்ற பெயரோட தான் வரும். அப்படி அதற்கு முன்பாகத்தான் ஒரு மிகப்பெரிய ஒரு இயற்கை பேரழிவு வந்து ஒடிசாவே அப்படி ஸ்தம்பிச்சு போயிருந்தது அப்படின்னு சொல்லலாம். அந்த நிலையில் ஒடிசாவோட முதல்வராக நவீன் பட்நாயக் வந்து வர்றாரு. நவீன் பட்நாயக் வந்து அவரோட செயல்பாடுகள் அப்படின்றது ஏழை மக்களுக்கான திட்டங்கள் அப்படின்றது தான் அவரோட முதல் முக்கியத்துவமாக இருக்கிற விஷயங்களை நம்ம பார்க்குறோம். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா ஊழலுக்கு எதிரான ஆட்சி அப்படின்றது தான் நவீன் பட்நாயக்கோட மிகப்பெரிய வந்து ஒரு கொள்கையாக இருக்குது அப்படின்னு 2004 வரை பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு வந்து ஏழை மக்களுக்கான அந்த திட்டங்கள் உள்ளிட்ட பல்வேறு விஷயங்களை வந்து அவர் வந்து செய்கிறாரு. அதே போல 2004 மீண்டுமே பாஜகவுடன் கூட்டணி வச்சு 61 இடங்களில் வந்து வெற்றி பெறாரு. 2004 மீண்டும் வந்து தேர்தல் வருது. பாஜகவுடன் கூட்டணி வைத்து 61 இடங்களை வந்து பிஜு ஜனதா தளம் கைப்பற்றாங்க. பாஜக 32 இடங்களை வந்து கைப்பற்றாங்க. மீண்டும் நவீன் பட்நாயக்கோட ஆட்சி வருது. மீண்டுமே வந்து நம்ம ஏற்கனவே பார்த்த மாதிரி இயற்கை பேரழிவுகள் வந்தா அதுலேருந்து ஃபர்ஸ்ட் வந்து உயிரிழப்புகள் இல்லாமல் அதை எப்படி எதிர்கொள்றது அப்படின்ற விஷயங்களுக்கு வந்து நவீன் பட்நாயக் வந்து ரொம்பவே முக்கியத்துவம் கொடுக்குறாரு. அதில் அவரோட பணிகள் அப்படின்றது ரொம்பவே போற்றப்படுது. அது மட்டும் இல்லாமல் பெண்களோட முன்னேற்றம் அப்படின்றத நவீன் பட்நாயக் ரொம்பவே முக்கியத்துவம் வாய்ந்த விஷயமா பார்க்குறாரு. அதற்கான திட்டங்கள், சுய உதவி குழுக்கள் உள்ளிட்ட விஷயங்களையும் அங்கே வந்து மேம்படுத்துறாரு. பாஜகவுடன கூட்டணியில் இருந்த நவீன் பட்நாயக்கோட கூட்டணி அப்படின்றது 2007 அந்த காலகட்டத்தில் வந்து ஒரு முறிவுக்கு வருது. லட்சுமானந்த சரஸ்வதி அப்படின்ற ஒரு சாமியார் அவர்களோட சீடர்கள் வந்து கொல்லப்படுறாங்க. அதற்கு எதிர்வினை அப்படின்னு பல தேவாலயங்கள் வந்து கொளுத்தப்படுது, பலர் வீடுகள் வந்து தாக்கப்படுது அப்படின்னு மிகப்பெரிய கலவரமே அந்த நேரத்தில் வந்து வெடிக்குது. இந்த நிலையில் பாஜகவை சேர்ந்த எம்எல்ஏ மீதும் அந்த வழக்கு வந்து பதிவு செய்யப்படுது. இந்த நிலையில் பாஜக பிஜு ஜனதா தளம் கூட்டணி அப்படின்றது போயிடுது. அந்த நேரத்தில் வந்து முதல் 2 முறை ஆட்சி பிஜு ஜனதா தளம் ஆட்சிக்கே வந்து பாஜகவோட கூட்டணியின் மூலமாக தான் நீங்கள் வந்து ஆட்சியிலே இருந்தீங்க, எங்களோட தயவில் தான் நீங்கள் வெற்றி பெறவே முடிஞ்சது, அது போன்ற கருத்துக்களையும் வந்து சிலர் வந்து முன்வைக்கிறாங்க. அதற்கு பதிலடி தரும் விதமாக வந்த தேர்தல் அப்படின்னா 2009 சொல்லலாம். 2009 கிஞ்சிலி தொகுதியில் தான் மீண்டும் வந்து நவீன் பட்நாயக் வந்து போட்டியிடுறாரு. அந்த முறை பாஜகவுடன் கூட்டணி இல்லாமல் பிஜு ஜனதா தளம் தனியாக வந்து போட்டியிடுறாங்க. அந்த தேர்தலில் ஒட்டுமொத்தமாக இருக்கின்ற 147 இடத்துல 103 இடத்துல வெற்றி பெற்று 103 இடங்களை கைப்பற்றி மிகப்பெரிய மாபெரும் வெற்றியை பெற்று நவீன் பட்நாயக் வந்து மீண்டும் ஒடிசாவோட முதல்வராக 3வது முறையாக ஹாட்ரிக் வெற்றியை வந்து பதிவு பண்ணுறாரு. பாஜக கூட்டணி, பாஜக உள்ளிட்ட விஷயங்களை தாண்டி தனித்தே வந்து எங்களால் வெற்றி பெற முடியும், மிகப்பெரிய வெற்றியை வந்து பெற முடியும் அப்படின்னு அந்த தேர்தலில் வந்து நவீன் பட்நாயக் வந்து நிரூபித்து காட்டுறாரு. 2014 தேர்தலையுமே பிஜு ஜனதா தளம் தனியாக போட்டிடுறாங்க. மீண்டும் கிஞ்சிலி தொகுதியில் தான் வந்து நவீன் பட்நாயக் வந்து போட்டியிடுறாரு. அதற்கு முந்தைய தேர்தலை விட அதிகமாக, அதாவது 117 இடங்களை பெற்று நவீன் பட்நாயக் 4வது முறையாக ஒடிசாவின் முதல்வராக பதவியேற்கிறாரு. இந்தியா முழுமைக்கும் மோடி அலை உள்ளிட்ட விஷயங்கள் வந்து பரவலாக பேசப்பட்ட தேர்தல். அந்த தேர்தலில் நாடாளுமன்ற தேர்தலும் கூட அப்போது நடைபெற்றது. அப்போது ஒடிசாவில் இருந்த 21 தொகுதிகளில், 21 நாடாளுமன்ற தொகுதியில் 20 தொகுதிகளை வந்து நவீன் பட்நாயக் தலைமையிலான பிஜு ஜனதா தளம் வந்து வெற்றி பெறுறாங்க. தொடர்ச்சியாக 2019 தேர்தல் நம்ம எடுத்துக்கலாம். 2019 தேர்தலையும் பிஜு ஜனதா தளம் தனியாக போட்டிடுறாங்க. அந்த தேர்தலில் போட்டிட்டு கடந்த தேர்தலை விட ஒரு 5 இடங்கள் குறைவாக 112 இடங்களில் வெற்றி பெற்று 5வது முறையாக ஒடிசாவோட முதல்வராக நவீன் பட்நாயக் வந்து தேர்ந்தெடுக்கப்படுறாரு. ஏற்கனவே 5 முறை அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா மேற்கு வங்கத்தில் ஜோதி பாசு, சிக்கிமில் பவன்குமார் சாம்பிளிங், தமிழ்நாட்டில் கலைஞர் கருணாநிதி அப்படின்னு ஏற்கனவே 5 முறை வெற்றி பெற்றவங்களோட இணைந்து நவீன் பட்நாயக்கும் 5 முறை முதல்வரான அந்த பெருமையை வந்து 2019 தேர்தலில் வந்து பெறாரு. அந்த தேர்தலில் கிஞ்சிலி தொகுதி மட்டும் இல்லாமல் பிஜேபூர் தொகுதியிலையும் போட்டியிடுறாரு. 2 தொகுதிகளிலையுமே வந்து நவீன் பட்நாயக் வந்து வெற்றி பெறாரு. அதன் தொடர்ச்சியாக 2024 தற்போதைய நாடாளுமன்ற தேர்தலோடு ஒடிசாவோட சட்டமன்ற தேர்தல் வந்து நடக்குது. இந்த தேர்தலில் போட்டியிட்டு பெரும்பான்மையோட பிஜு ஜனதா தளம் வெற்றி பெற்றால் ஏற்கனவே 5 முறை 3 தலைவர்கள், இந்தியாவின் மிகப்பெரிய 3 தலைவர்கள் அப்படின்னே நம்ம சொல்லலாம். ஜோதி பாசு, கலைஞர் கருணாநிதி,
பவன்குமார் சாம்பிளிங் அப்படின்னு மூன்று தலைவர்களையும் அவர்களோட சாதனைகளை தாண்டி ஆறு முறை தொடர்ச்சியாக இந்தியாவிலே வெற்றி பெற்ற முதல்வராக அந்த பெருமைக்கு சொந்தக்காரராக நவீன் பட்நாயக் வந்து மாறுவாரு. அது மட்டுமல்ல, இந்த நிகழ்ச்சியோட ஆரம்பத்திலே நம்ம பார்த்த மாதிரி 24 வருடங்கள் 196 நாட்கள் அப்படின்னு இந்தியாவிலே அதிக வருடங்கள் முதல்வராக பணி செஞ்ச பவன்குமார் சாம்பிளிங்கோட அந்த சாதனையுமே 3 மாதங்களில் வந்து நவீன் பட்நாயக் வந்து அந்த சாதனையும் முறியடிக்கிறவராக இருக்காரு. நம்ம ஆரம்பத்திலே பார்த்த மாதிரி அரசியலுக்கும் அவருக்குமே வந்து எந்த சம்பந்தமும் இல்லை. பொதுவாக சொல்லணும்னா ஒரு எலைட் லைஃப், ஒரு மேல்தட்டு வாழ்க்கையை வாழ்ந்துட்டு இருந்த ஒருத்தர் எப்படி இவ்வளவு ஒரு நங்கூரம் போல அந்த ஒடிசா மக்களோட மனசில் இடம் பிடிச்சிருக்காரு அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா, ஒடிசாவில் வந்து பஞ்சம், வறுமை உள்ளிட்ட விஷயங்கள் வந்து ரொம்பவே தலைவிரிச்சு ஆடிட்டு இருந்தது. அதனோட சதவீதம் அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா, அந்த வறுமை அந்த சதவீதம்லாம் 60% அதிகமாக தான் இருந்தது. அதை வந்து கிட்டத்தட்ட 25% நவீன் பட்நாயக் வந்து குறைச்சிருக்காரு. அது மட்டுமல்ல, உணவுக்காக கையேந்திர நிலைமை, நம்ம பார்த்த மாதிரி பஞ்சம் அப்படின்னு உணவுக்காக கையேந்திர நிலைமை இருந்த ஒடிசா மாநிலத்தை வந்து இந்தியாவோட அந்த உணவுப் பொருள் அந்த பங்கேற்பில் வந்து இந்தியாவிலேயே 3வது மாநிலமாக தற்போது வந்து ஒடிசா இருக்கு. அந்த மாற்றத்தை நிகழ்த்தியவர் அப்படின்னு நவீன் பட்நாயக் தான் நம்ம வந்து சொல்லலாம். அதே போல பெண்களோட முன்னேற்றம் அப்படின்னு கிட்டத்தட்ட 600,000 மகளிர் சுய உதவி குழுக்களை உருவாக்கி 70,000 மகளிர் அதில் வந்து பயன்பெறும் வகையில் ஒரு திட்டங்களை உருவாக்கி செயல்படுத்தி இருக்காரு. அதே போல பெண்களுக்கான மருத்துவ காப்பீடாக இருக்கட்டும், பெண்களுக்கான அந்த வட்டி இல்லா கடன் உள்ளிட்ட பல்வேறு விஷயங்களை வந்து நவீன் பட்நாயக் வந்து அந்த மாநிலத்தில் உருவாக்கி இருக்காரு. முதியவர்களுக்கான பென்ஷன் உள்ளிட்ட பல்வேறு திட்டங்களை உருவாக்கி இருக்காரு. இது போன்ற விஷயங்களை, நிர்வாகத்தை மேலும் சிறப்பாக நடத்துவதற்காக ஃபைட்டி அப்படின்ற ஒரு அமைப்பையும் உருவாக்கி அந்த அமைப்புக்கு தலைவராக தமிழர் கார்த்திகேய பாண்டியனை நியமித்து அதன் மூலமாக ஒரிசாவோட வளர்ச்சியை வந்து நவீன் பட்நாயக் வந்து மேம்படுத்திட்டு வராரு அப்படின்னு தான் நம்ம சொல்லணும். இது எல்லாவற்றையும் தாண்டி அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா, விளையாட்டு உள்ளிட்ட விஷயங்களையுமே இந்தியாவில் மற்ற மாநிலங்களை விட ஒடிசா வந்து ஒரு மாறுபட்ட மாநிலமாக தான் இருக்குது. 2 முறை ஆடவர் ஹாக்கி அந்த உலக கோப்பை போட்டியை வந்து ஒடிசாவில் வந்து நடத்தியிருக்காரு. ஹாக்கியை வந்து தேசிய விளையாட்டாக்கணும் அப்படின்னு மத்திய அரசுக்கும் வந்து கோரிக்கை வச்சுருக்காங்க. இந்திய ஹாக்கி அணிக்கு ஸ்பான்சர் செய்கிற மாநிலமாகவும் ஒடிசா மாநிலம் தான் இருக்குது. அந்த வகையில் விவசாயிகள், மாற்றுத்திறனாளிகள், இளைஞர்கள், மாணவர்கள் அப்படின்னு அனைவருக்குமான பல்வேறு திட்டங்களை உருவாக்கியிருக்காரு. நம்ம இதற்கு முன்பு பார்த்த மாதிரி ஃபைட்டி திட்டங்கள் மூலமாக இங்கே உள்ள பள்ளிகளை வந்து ஸ்மார்ட் பள்ளிகளாக வந்து மாற்றியிருக்காங்க அப்படின்னு நம்ம வந்து இன்னும் சொல்லிக்கொண்டே போகலாம். இன்னும் வந்து இந்த நிகழ்ச்சியே பத்தாது அப்படின்ற அளவுக்கு நவீன் பட்நாயக்கோட செயல்பாடுகள் அப்படின்றது ஒடிசாவில் வந்து இருந்திருக்கு. கடந்த 20 ஆண்டுகளுக்கு மேலாக அவர் மீது விமர்சனங்களும் உண்டு. தொழில் சார்ந்த அந்த முன்னேற்றங்களை வந்து அவர் ஏற்படுத்தலை. அதிக மக்கள் வந்து ஒடிசாவிலிருந்து மற்ற மாநிலங்களுக்கு வந்து வேலைக்கு வந்து இடம்பெறுறாங்க உள்ளிட்ட விமர்சனங்களும் உண்டு. அதே வேளையில் ஏழை மக்களுக்கான திட்டங்கள், கிராமப்புற மக்களுக்கான திட்டங்கள் அப்படின்ற விஷயங்களை, பெண்களுக்கான, பெண்களை முன்னேற்றுவதற்கான அந்த பார்வை அப்படின்றது நவீன் பட்நாயக் வந்து அதிகமாக உருவாக்கி அந்த மக்களோட மனசில் வந்து இடம் பிடிச்சிருக்காரு. ஒரு வகையில் நிர்வாகம், இவ்வளவு திட்டங்கள் அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா, இதில் ஊழல் அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா, அதற்கு கொஞ்சம் கூட இடம் கொடுக்காத ஒரு தலைவராக தான் வந்து நவீன் பட்நாயக் இருக்காரு. இந்த கிட்டத்தட்ட ஒரு 20 ஆண்டுகளில் கிட்டத்தட்ட ஒரு 50க்கும் மேற்பட்ட அமைச்சர்களை வந்து அவர் வந்து பதவி நீக்கமே செஞ்சுருக்காரு. அவரோட அப்பாவுக்கு மிகவும் நெருக்கமாக இருந்த, இவருக்குமே கூட ஒரு ஆலோசகர் அளவில் இருந்த ஒரு தலைவரை கூட ஊழல் அப்படின்ற விஷயத்துக்காக வந்து தள்ளி வச்சிருக்க சம்பவங்களும் வந்து நடந்திருக்கு. பிரிவினையை தூண்டுற வகையில் யாராவது ஏதாவது பேசுகிறாங்க கட்சி நபர்கள் அப்படின்னா, உடனடியாக அவர்களை பதவி விட்டு நீக்குவது அப்படின்னு ரொம்பவே அந்த மிஸ்டர் கிளீன் அப்படின்ற இமேஜுமே வந்து நவீன் பட்நாயக் உண்டு. அது மட்டுமல்ல, ஒரு திட்டத்தை செயல்படுத்துவதற்காக பூரி அந்த கடற்கரையில் இருந்த தன்னோட அப்பாவோட நினைவினத்தையே கூட வந்து உடனடியாக வந்து தரைமட்டமாக்கி மக்களோட திட்டம் தான் முக்கியம் அப்படின்ற அளவில் செயல்படுத்தியவர் அப்படின்னு நம்ம வந்து சொல்லலாம். இந்த 2024 தேர்தலில் கிஞ்சிலி தொகுதியோட கண்டாபஞ்சி அப்படின்ற தொகுதியிலையும் 2 தொகுதிகளில் வந்து நவீன் பட்நாயக் போட்டியிடுறாரு. நவீன் பட்நாயக் வந்து வயதாகிட்டார், முதியோர் ஆகிட்டார், அவருக்கு ஓய்வு கொடுக்கணும் உள்ளிட்ட பல்வேறு கருத்துக்கள் வந்து தற்போது வந்து வந்துட்டுருக்கு. குறிப்பாக எதிர்கட்சியான பாஜக வந்து கடுமையான விமர்சனங்களை வந்து ஒடிசாவில் வந்து முன் வச்சுட்டு இருக்காங்க. அதற்கு நவீன் பட்நாயக்கோட பதில் என்னவா இருக்குன்னா, போகிற இடங்களில் எல்லாம் என்னோட ஆட்சி எப்படி இருக்குது, நீங்கள் வந்து மகிழ்ச்சியாக இருக்கீங்களா, நான் வந்து உங்களுக்கான வளர்ச்சியை கொடுப்பேன், நீங்கள் நம்புறீங்களா அப்படின்ற கேள்விகளை வந்து எழுப்புறாரு. எல்லா இடங்கள்லையும் வந்து நம்புகிறோம் அப்படின்னு குரல்கள் வர்ற விஷயங்களை தான் வந்து நம்ம வந்து பார்க்குறோம். 50 வயது வரைக்கும் ஒடிசாவோட அந்த கலாச்சாரம், பண்பாடு உள்ளிட்ட விஷயங்கள் பற்றி தெரியாமல் வெளியில் படித்து வெளிநாட்டில் வாழ்ந்து ஒரு மேற்கத்திய வாழ்க்கை முறையை வாழ்ந்த நவீன் பட்நாயக் ஒடிசாவுக்கு வந்த பிறகு வெள்ளை நிற குருதா அப்படின்னு எளிமையான ஒரு வாழ்க்கை முறைக்குள்ள வந்து தன்னை வந்து தகவமைச்சுக்கிறாரு. அதே போல் நம்ம பார்த்துருப்போம், தேர்தலில் வெற்றி பெறணும், அரசியலில் வந்து வெற்றி பெறணும் அப்படின்னா ஒரு பேச்சு திறமை, கடுமையான விமர்சனங்களை முன்வைக்கணும் உள்ளிட்ட பல்வேறு விஷயங்கள் வந்து அரசியல் களத்திற்கு வந்து தேவையாக இருக்குது. ஆனால் அது போன்ற விஷயங்கள்லையுமே கூட நவீன் பட்நாயக் வந்து ரொம்பவே விதிவிலக்காக தான் இருக்கார். ரொம்பவே குறைவாக பேசுவது, அதிகமாக செயல்படுவது அப்படின்றது தான் நவீன் பட்நாயக்கோட அடையாளமாகவும் இருக்குது.
மக்களோட மனசுல இடம் பிடிச்சிருக்க நவீன் பட்நாயக் வந்து நிச்சயமா ஒரு நாயகன் தான் அப்படின்னு நம்ம சொல்லணும். இந்த வாரம் நவீன் பட்நாயக் குறித்து பார்த்தோம். அடுத்த வாரம் நம்ம நாயக நிகழ்ச்சியில் மக்களோட மனசில் இடம் பிடிச்ச வேற ஒரு நாயகரை பற்றி நம்ம வந்து பார்ப்போம். மேலும் இது போன்ற அரசியல் வீடியோக்களுக்கு புதிய தலைமுறை யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி, வணக்கம். பார்ட்டி வேறுனாலும் ஐ ப்ரிஃபர் போட்டிசலி. எங்க இருந்தாலும் நம்ம ஸ்டாரா தெரியணும் இல்லையா? வெரைட்டியான கலர்ஸ், நியூ டிசைன்ஸ், அதுக்கு மேல ஸ்டார் லுக். The one and only போட்டிசலி. Borusalian Rafael, shirts and trousers.